தமிழன் ஐடியாஸ் வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். அரசு வங்கிகளில் ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் அறிவித்திருக்கிற வேலைவாய்ப்பு தகவலை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பணியிடமை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமே அனௌன்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. சுமார் 1400 காலி பணியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 36,000 ஸ்டார்ட் ஆகி 1 lakh பிளஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஜாப்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரூ ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் மோஸ்ட்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 பேங்க்ல வந்து இந்த நோட்டிபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பர்மனன்ட் ஜாப், ஆண் பெண் அனைவருமே இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கும். இந்த வீடியோல முழு விவரத்தை பார்ப்போம். என்ன ரிக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி நோட்டிபிகேஷன்ஸ், எப்படி இந்த அப்ளை இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கிற முழு ப்ராசஸை வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்க, தமிழன் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழன் ஐடியாஸ் டாட் இன் இது நம்மளோட அபிஷியல் வெப்சைட். google.com போயிட்டு தமிழன் ஐடியாஸ் டாட் இன் கொடுத்தாவே நம்மளோட வெப்சைட் டாப்லேயே லிஸ்ட் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணாவே எல்லா ஜாபோட நோட்டிபிகேஷனும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தமிழகத்தோட ஜாப் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இதில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கம்பெனி கேட்டகரி வைஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே போல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மற்றும் அதர் கம்பெனி ஜாப்ஸ் அதர் ஸ்டேட் ஜாப்ஸையும் நம்ம லிஸ்ட் பண்றோம். வேலை தேடுபவர்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ஜாப்ஸ்க்கு கொடுத்துருக்கிற காமன் ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ரிக்ரூட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் இன் பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ். ஸோ அதான் ஹெட்டிங்கில் கொடுத்து அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்ட்டிசிபேட்டிங் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஈகோ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல், யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். ஸோ இந்த பேங்க்குக்கு எல்லாமே இதில் வந்து வேகன்சிஸ் இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கேட்டகரியில் வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கான இனிஷியல் டேட் பார்த்தீங்கன்னா 1st August அண்ட் தென் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/8/2023 விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பிரிலிமினரி பொறுத்த வரைக்கும் 31st December சான்சஸ் இருக்கு. ஆன்லைன் ஃபார் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 28/1/2024 வாய்ப்பு இருக்கு. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டரியா ஒவ்வொரு ஜாப்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா எல்லாருமே இந்த ஜாப்க்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி வைஸ் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப் ஒவ்வொரு ஜாப்புக்கும் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி ரோல்ஸ் இருக்கும், அதுக்கான எஜுகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற அந்த 6 போஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், லா ஆஃபீஸர், ஹச்ஆர் பர்சன் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். ஸோ இப்போ இந்த ஐடி ஆஃபீஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏஜ் பார்த்தீங்கன்னா 20 மேக்ஸிமம் 30 இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். 4 years ஆஃப் இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்லேயோ ஆர் பிஜி ரிலவெண்ட் ஆர் பார்த்தீங்கன்னா டொயாக் பி லெவல் முடிச்சிருந்தா அதை விண்ணப்பிக்கும். அதே போல அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர் அதுக்கான எஜுகேஷன்ஸ் பிளஸ் அதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல ராஜ்பாஷா அதிகாரி அண்ட் தென் லா ஆஃபீஸர்ஸ், ஹச்ஆர் பர்சன் அண்ட் தென் மார்க்கெட் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அதுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி, அதுக்கான என்ன ரிலவெண்ட்ல முடிச்சிருக்குங்கிற டீட்டெயில் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல இந்த டாக்குமெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ விண்ணப்பிப்பதற்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டகரியில் பண்றதுனா அந்த ரிலவெண்ட் டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் 175 ஃபார் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் அண்ட் 850 ஃபார் அதர் கேண்டிடேட்ஸ். ரெண்டு விதமான எக்ஸாமினேஷன்ஸ் இதுக்கு வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க, ஒன்னு பிரிலிமினரி, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ சென்டர்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்ஸுக்காக கொடுத்துருக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ், அதுக்கான எந்தெந்த பேங்க்ல இந்த ஓப்பனிங்ஸ் இருக்கு, அதுக்கான கேட்டகரி வைஸ் பிரேக்கப், அதே போல பார்த்தீங்கன்னா ஹச்ஆர் பர்சன் ஆஃபீஸர் அந்த பேங்கோட ஓப்பனிங்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ஸோ இதே போல ஒவ்வொரு வேகன்சிஸ்க்கும் அந்த பேங்க் வைஸ் அந்த கேட்டகரி வைஸ் இதில் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் வந்து இதில் அட்டன் பண்ணிக்கலாம். மெயின் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை, திருநெல்வேலியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அனெக்ஸ் இதில் கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், என்ன மாதிரி ஃபோட்டோகிராஃப் நீங்கள் அப்லோட் பண்ணணும், என்ன சைஸஸ்ல இருக்குன்னு, என்ன குவாலிட்டியில் இருக்குன்னு, சைஸஸ் இது எல்லாமே செக்லிஸ்டாகவே கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ சிமிலராக அதே சைஸஸில் அதே ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். மேலும் நம்மளோட வெப்சைட் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸில் இந்த ரிக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணவே இந்த பேஜஸ் ஓப்பன் ஆகும். ரிக்ரூட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க இந்த ஜாப்ஸ்க்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனோட சந்திப்போம். நன்றி.